வணக்கம். நம்ம வந்து எப்படியும் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை உழவர் சந்தைக்கு போயிடுவோம், ஆனால் இன்னைக்கு போக முடியலைங்க. நைட்டு ஃபுல்லாக எடிட்டிங் வேலை இருந்தது. இப்போ தொடர்ச்சியாகவே இந்த மாதம் எந்த சண்டேயுமே உழவர் சந்தை போக முடியல, போய் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. நம்ம அங்கே போய் பல்காக வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு 15 நாளைக்கு பிரச்சனை இருக்காது காய்கறிகளுக்கு. போகாமல் விட்டது என்ன ஆகிப்போச்சு, ஒரு 2 நாளைக்கு இருக்க போய் போய் சில்லறையை 50 100க்கு வாங்கிட்டு வரோம். அது அந்த அளவுக்கு ஒன்றும் நமக்கு கன்வீனியண்ட்டாகவே இல்லை. டக்குன்னு ஏதாவது வீட்டில் காய் சமைக்கணும், பொரியல் வேணும், வெங்காயம் வேணும் அப்படின்னா போய் வண்டியில் நிறுத்தியோ இல்லை நம்ம போயோ வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. சந்தைக்கு போகலினாலே நமக்கு வந்து ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பையன் வந்து சொன்னால் இந்த மாதிரி பிஎஸ்கேஎல் கிரீன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஒரு வெப்சைட் இருக்குப்பா, ஆன்லைன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க, ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் புக் பண்ணலாம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அதை இன்றைக்கி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நம்ம பார்த்தேன். பிஎஸ்கேஎல் கிரீன்ஸ் .org அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட் ஒன்று இருக்குங்க. இவங்க வந்து நம்ம ஊருக்குள்ளேயே வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து என்ன நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அதை வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. ரொம்ப கம்மியான டெலிவரி சார்ஜில் காய்கறி மட்டும் இல்லாமல் மளிகை பொருட்கள், அரிசி, பூஜை பொருள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அது போக காஸ்மெட்டிக்ஸு, ஸ்டேஷ்னரிஸ் நிறைய கேட்டகரி இருக்குது. நமக்கு இப்போ வந்து இந்த காய்கறி தான் வேணும். அதனால் நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன காய்கறி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். உங்கள் மொபைலில் கூகுளில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிஎஸ்கேஎல் கிரீன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனால அவங்களோட வெப்சைட் வந்து வந்துருங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அமுத்துனீங்கன்னா இன்ஸ்டால் ஆப்னு கேட்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். அதில் நீங்கள் உங்களோட அட்ரஸ்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ரெகுலராக ஆர்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நாம் வந்து ஆப்குள்ளே வந்துட்டோம், ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குங்க, மளிகை பொருள், ஃபேன்சி ஐட்டங்கள், ஸ்டேஷ்னரிஸு, அரிசி, இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாமே வச்சுருக்குறாங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான கிளாத்திங்ஸும் கொண்டு வர்றாங்க. ஸோ நிறைய விஷயங்களை பழனிக்குள்ளே ஆன்லைனில் வந்து பிஎஸ்கேஎல் குரூப்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து காய்கறிகளை ஆர்டர் பண்ணுறதுக்காக அதோட செக்ஷனில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். மேக்ஸிமம் எல்லா காய்கறிகளுமே அவைலபிலிட்டியாக தான் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் உங்களுக்கு டிசேபிளாக இருக்கிறது மட்டும் அன்அவைலபிளாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து நம்ம தக்காளியை ஆர்டர் பண்ணிடலாங்க. அதாவது எனக்கு இதில் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து நேரில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. நம்ம இதில் ஆர்டர் பண்ணுவோம், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அதையும் நம்ம இந்த வீடியோட கடைசியில் ரிவ்யூ பண்ணுவோம், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து இவங்க ஆன்லைன் டெலிவரி வந்து நம்ம செக் பண்ணிடலாம், எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்க எப்படிங்கிறது எல்லாமே வந்து. அதே மாதிரி இது நம்ம ஆன்லைனில் ஆப்பில் புக் பண்ணுறோம், மினிமம் வந்து 1/2 கிலோ 1/2 கிலோக்கு மேலே தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. 100 கிராம்லேருந்தே நீங்கள் வந்து எல்லா ஐட்டத்தையுமே இதில் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான்லாம் வந்து இஞ்சி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ போட்டனுங்க. அது போக ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம மல்லி, புதினா அதெல்லாமே வந்து 100 கிராமில் இருந்தது, அதெல்லாமே நம்ம போட்டு விட்டுருந்தோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நேரில் போய் எவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆன்லைன்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட ப்ரைஸிங்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உழவர் சந்தை ரேட்டில் தான் வந்து இவங்களுமே கொடுக்குறாங்க. நல்லா இருக்குங்க இவங்களோட அந்த லிஸ்டிங்கெல்லாம் பார்த்தோம்னா எல்லா காய்கறியுமே இருக்குது, கீரை வகைகள் எல்லாமே வச்சுருக்குறாங்க, வெஜிடபிள்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே வந்துடுது. அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறதுமே ஈஸி தான். நீங்கள் அந்த ஐட்டத்தை பார்த்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு நம்பர் காட்டும், இல்லை அதுலேயே என்ன வெயிட்டுங்கிறது வரும், அதை பார்த்துட்டு நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் டெலிவரியில் போய் என்னென்ன ஐட்டமெல்லாம் பண்ணியிருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் செக் அவுட் கொடுக்கும்போது உங்களுக்கு பேமெண்ட்டு கேட்கும். ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரியிலையுமே இருக்குது உங்களுக்கு. அதை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிப்ட் மெசேஜ் எல்லாமே வந்துடுங்க, என்னென்ன ஐட்டம் பண்ணியிருக்கிறீங்கிறத தரவாக நீங்கள் பார்த்துட்டு கீழே என்ன ப்ரைஸ் வந்திருக்கு டோட்டலாக அப்படிங்கிறதையும் சொல்லிடும். கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு வந்து இதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ரிட்டர்ன் உங்களுக்கு வரும், ஓகே உங்கள் ஆர்டர் நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம், அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம், எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆகுங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு மெசேஜில் வந்துடும். இந்த வெப்சைட்டோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காந்தி மார்க்கெட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பிஎஸ்கேஎல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து இந்த பிஎஸ்கேஎல் கிரீன்ஸ் வந்து உங்களுக்கு இயங்கிட்டு இருக்கு. பிஎஸ்கேஎல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பழனிக்குள்ள, அவங்களோட ஒரு அங்கம் தான் வந்து இந்த பிஎஸ்கேஎல் கிரீன்ஸு. ஸோ அவங்க வந்து இந்த வெஜிடபிள்ஸு, இந்த ஃப்ரூட்ஸு, இந்த ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ஸ்டோரில் வச்சுக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து இந்த மாதிரி ஆர்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க எடுத்து வந்து டெய்லியுமே அவங்க டெலிவரி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க டைரெக்டாகவே ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து வாங்குறதுனாலையும் ஹோல்சேலர்கிட்ட இருந்து வாங்குறதுனாலையும் உழவர் சந்தை ரேட்லேயே கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து பாசிபிளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழனிக்குள்ளே 5 கிலோமீட்டருக்குள்ளே பழனிக்குள்ளே ரேடியஸில் இருந்தீங்கன்னா வெறும் 20 ரூபா டெலிவரி சார்ஜில்
உங்களுக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணி கொடுத்துட்றாங்க. நல்லா எல்லா ஐட்டமுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. எதுவுமே வந்து நீங்கள் எப்படி நீங்கள் போய் நேரில் பார்த்து ஒவ்வொன்றும் சொத்தை இல்லாமல் ஓட்டை இல்லாமல் ஒவ்வொரு காயும் வாங்குவோமோ அதே மாதிரி இவங்க ஒவ்வொரு கஸ்டமருக்கு கேர் பண்ணி அதை வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இவங்களோட சர்வீஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இவங்ககிட்ட ஆன்லைன் புக்கிங் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குங்க. ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 8438435908 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற காய்கறிலையும் நீங்கள் புக் பண்ணாலும் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ ஆன்லைன் யூஸ் பண்ண தெரியாதவங்க முடியாதவங்க இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காயும் ஒரு கிலோ போட்டிருந்தேங்க. சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே காய் வந்து ஒரு கிலோவில் வரும், ஆனால் நம்ம வீட்டு தேவைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு காய் இருந்தால் தான் நம்ம ஒரு நாலஞ்சு நாளைக்கு வச்சு அதை பயன்படுத்திக்க முடியும். இவங்களோட சர்வீஸ் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 7:00 நைட்டு 9:00 வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் போட்டிங்கன்னா வித்தின் 1 hour உங்களுக்கு வந்து இவங்க டெலிவரி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழனி தாண்டி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 20 ரூபா டெலிவரி சார்ஜ் 5 kilometerக்குள்ளே இருந்தால் பழனிக்குள்ளே அப்படின்னா அந்த 5 kilometerக்கு மேலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது எத்தனை கிலோமீட்டர் பழனியிலேருந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வருதோ அதை பொறுத்து உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் மாறும். ஆனால் 20 ரூபா டெலிவரி சார்ஜில் நம்ம இப்போ தட்டாங்குளம் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு அவுட்டர் நம்ம ஏரியாலாம் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தையிலேருந்து நம்ம போயிட்டு வந்தாலே 20 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் செலவாயிரும். அப்போ நம்ம கணக்கு போடும்போது இது வந்து லாபமான ஒரு விஷயந்தான், நல்ல ஆஃபரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து அவங்க அங்கே நீட்டாக எல்லாம் பேக் பண்ணி நம்ம ஆர்டரை வந்து நீட்டாக அவங்க எல்லாம் எடுத்து இப்போ டெலிவரிக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க டெலிவரிக்கு கிளம்பிட்டு ஏதாவது கன்ஃபர்மேஷன் இல்லை அட்ரஸில் ஏதாவது ஒரு டவுட்னா மட்டும்தான் அவங்களை கூப்பிடுவாங்க. நம்ம ப்ராப்பராக வந்து உள்ளுக்குள்ளே அந்த அட்ரஸ் எல்லாம் சேவ் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நேரடியாக அவங்க வீட்டுக்கே வந்துடுவாங்க. மேக்ஸிமம் லோக்கலில் இருக்க டெலிவரி பாய்ஸ் தான் இருக்காங்க, அவங்க வந்து ப்ராப்பராக யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. யாராவது அன்ஆத்தரைஸ்டு பர்சன் நமக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்களோங்கிற யோசனையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அதேமாதிரி நம்ம ஆர்டர் பண்ண கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 3/4 hour நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, நல்ல ஒரு அருமையான சர்வீஸு. ஸோ இப்போ ரிசீவ் பண்ணிட்டேன் நான், ஐட்டங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை டக்குன்னு செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு திரும்ப அந்த பையன் நம்ம அவர்கிட்ட கொடுத்து விட்டுறலாம். ஸோ நமக்கு வந்து ஆர்டர் பண்ண வெஜிடபிள்ஸ் வந்து சேர்ந்துருச்சு. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ப்ரொவிஷன்ஸு, வீட்டு மளிகை ஜாமான், அரிசி, காஸ்மெட்டிக்ஸு, ஃபேன்சி ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆப் மூலிமா பிஎஸ்கேஎல் க்ரீனில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாங்க. நம்ம ஆர்டர் பண்ண எல்லா காய்கறிகளும் வந்துருச்சுங்க. எப்படி இருக்குதுங்கிறத முதல்ல ஒன்றுன்னா பார்த்துடலாம். ஆமாம், கொண்டாந்து நீட்டாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி ஆர்டர் பண்ணியிருந்தோம் 2 kilos. பரவாயில்ல, நல்லாயிருக்கு காய்க. நான் கூட நல்லா இருக்குமா என்னன்னு யோசித்தேன், பழுத்து காய் வருமா என்னன்னு யோசித்தேன். நல்லாயிருக்கு, பழங்கள்லாம் நல்லதாகவே பொறுக்கி போட்டிருக்கிறாங்க. அடுத்து இஞ்சி ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் அது நல்லா இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இஞ்சி. ஆ, சூப்பர் இஞ்சிங்கோ, அவங்க போய் வாங்கினா கூட இவ்வளோக்கு வராது. முருங்கைக்காய் நல்லா பிஞ்சாக இருக்குது, பரவாயில்ல, அருமையான முருங்கைக்காய் வேறு சூப்பர். அப்புறம் கொத்தமல்லி நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒன்றும் வாழல. புதினா, மல்லி, கருகாப்பிள்ளையெல்லாம் வந்துருச்சு. அடுத்து புடலங்காய் நல்லாயிருக்கு, இதுவும் பிஞ்சு தான். முட்டைகோசு, வெண்டைக்காய் தாங்க கொஞ்சம் கஷ்டம், பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க. அடுத்து உருளைக்கிழங்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம், நல்லா செக் பண்ணி போட்டிருக்குறாங்க, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. எலுமிச்சம்பழம் ஒன்று போட்டிருந்தோம், ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் அதிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அன்னன்ன ப்ரைஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, பிஎஸ்கேஎல் க்ரீன்ஸோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதோட இமேஜ் நான் இதில் போடுறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க, அப்டேட்ஸ் கிடைக்கும். பச்சை மிளகா ஸோ அடுத்து வந்து சிவப்பு பூசணி ஆர்டர் பண்ணியிருந்தோம்,
நல்ல வெட்டி கொடுத்துருக்குறாங்க. புதுவுக்காய், அப்புறம் கேரட்டு, சூப்பர். இப்போ பீட்ரூட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்திருக்குங்க. நல்லா இருக்குங்க பீட்ரூட்லாம், நைஸ். ஓகே டன். அடுத்து கொட்டி பாத்திர வேண்டிதான் பூராத்தையும். பல்லாரி, சின்ன வெங்காயம் வந்துருச்சு. சேனக்கிழங்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம், தேங்காய் போட்டிருந்தோம் 1 கிலோ. 3 காய் அளவாக, 1 கிலோக்கு 3 காய். ஏன்னா இந்த வெயிலுக்கு காய் நிறையா வாங்கினாலும் அழுகி போகுது. எவ்வளோ நல்ல காயாக இருந்தாலும் வெயிலுக்கு தாங்க மாட்டேங்க. பல்லாரி பாருங்க, பிரமாதமாக இருக்குதுங்க பல்லாரி, நைஸ். கத்திரிக்காய் அதுவும் சூப்பர். ஓகே, எல்லாமே வந்துருச்சு. இன்னொரு கேரி பேக்கு உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன், அது கொண்டு வந்தது. இந்த கீரை, கப்பக்கிழங்கு, அதெல்லாம் இன்னும் 2 ஐட்டம் அது மட்டும் இருக்குது. ஓகேங்க, சூப்பர். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாம் வந்து சந்தைக்கே போக வேண்டியதில்லை, நீட்டாக ஆர்டர் பண்ணிட்டு. டெலிவரி சார்ஜ் வெறும் 20 ரூபா தான் வாங்குகிறாங்க. பழனி சுற்றி உள்ளுக்குள்ளே நீங்கள் 5 கிலோமீட்டருக்கு எங்கே ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் 20 ரூபா டெலிவரி சார்ஜில் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு உழவர் சந்தையில் வாங்குகிற ரேட்டில் தான் இருந்தது. நீங்களே ப்ரைஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இவங்ககிட்ட பிஎஸ்கேஎல் க்ரீன்ஸில் ஆர்டர் பண்ணுறது உண்மையிலேயே பெனிஃபிட். நம்ம ஒர்க்கு நேச்சரு, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி வயசானவங்க மட்டும் வீட்டில் இருக்காங்க, இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சு, இவங்கனாலெல்லாம் போய் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிள் தான். அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பழனிக்குள்ளே வந்திருக்கிறது தான் வந்து இந்த பிஎஸ்கேஎல் க்ரீன்ஸு. ஸோ இவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போங்க. நீங்கள் அவங்க ஃபோன் பண்ணி கூட நீங்கள் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். அதே மாதிரி டைரெக்டாக அவங்களோட பர்சனே வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. ஏதாவது இஷ்யூனாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணியே கேட்டுக்கலாம். பேமெண்ட்டுமே நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம், பேடிஎம், கூகுள் பே அதிலெல்லாம் பண்ணலாம். அது போக உங்களோட டெபிட் கார்டு வச்சு நீங்கள் வந்து நெட் பேங்கிங் மூலியமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரியும் அவங்ககிட்ட அவைலபிளுங்க. நைஸ், அருமையான ஒரு சர்வீஸு. ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெய்லியுமோ இல்லை வீக்லி ஒன்ஸோ வர முடியாதவங்க இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காய்கறிகள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட இதில் வந்து நம்ம வீட்டில் எல்லாத்தையும் கரெக்டாக பிரித்து அந்தந்த கேரி பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம இதெல்லாம் அலைன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா தான் அப்பாடான்னு ஒரு கல்யாண வேலையே முடிஞ்ச மாதிரி ஒரு திருப்தி வரும். ஏன்னா டக்கு டக்குன்னு வேணுங்கில எடுத்துக்கிறதுக்கு இதுதான் வசதியாக இருக்கும். முதல்ல நம்ம பழசெல்லாம் எடுத்து பார்த்து அதில் தான் கெட்டு போனது இருக்கிறத எல்லாம் தூக்கி எடுத்து வெளியே வீசிட்டு கொஞ்சம் அந்த ஃப்ரிட்ஜு சின்ன ஃப்ரிட்ஜாக இருந்ததுன்னு வைங்க, அதுவும் கொஞ்சம் இடைஞ்செல்லாம் கசகசன்னு இருக்குது. இதையெல்லாம் நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா கிண்ணுன்னு இருக்கும், அடைச்சிக்கும் பீரோ மாதிரி. எதையாவது திறந்தோம்னா துப்புன்னு 2-3 விழுகும். அது எப்போவுமே எல்லோரும் வீட்லையும் இருக்கிறது தான். நீ அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் நம்ம அடிக்கடி வாங்க மாட்டோம். நீ அடுத்து வாங்குறது பெருசாக பீரோ சைஸ்க்கு வாங்கிக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்மளால் இது மளிகை பொருள் பூரா உள்ளே ஏற்றி வச்சுருக்குறாங்க, அது ஒரு ரேக்கு பூரா இருக்குது. வெஜிடபிள்ஸு இப்போ நம்ம உட்காந்து இதெல்லாம் தனித்தனியாக ஒரு கேரி பேக்கில் போட்டுங்க. இது என்னது, இது பழைய கத்திரிக்காய், ஒரு 2 கத்திரிக்காய் இருக்குது கெட்டு போச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். கேரி பேக் மட்டும் கொடுமா, அதில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு தரேன். கொடு கேரி பேக் உட்காந்து போட்டு மேடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருகாப்பிள், கொத்தமல்லி தழை, இதுகள் எல்லாம் ப்ராப்பராக உருகி, கருகாப்பிள உருகி எடுக்கணும். அதே மாதிரி இந்த கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா இந்த வேரை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும், இல்லாட்டி அதுவுமே வந்து கெட்டு போயிடும், நார்மலாகவே கெட்டு போகும். இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் கூட தாங்காது. கொத்தமல்லி இந்த வேரை மட்டும் அப்படி உருகி எடுத்தோம்னா மாதிரி வந்துடுங்க. ஸோ இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும். அந்த பாக்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது, எட்டு வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் கடைசியாக உருகிற வேலையில் கடைசியாக வச்சுக்க வேண்டியதுதான். நம்பர் இது பீட்ரூட் பேக்கு, பீட்ரூட் போட்டாச்சு. இனி எல்லாத்தையும் ஒட்டுக்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டுங்க.
அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கணும். எப்போவுமே நாங்கள் சந்தைக்கு போயிட்டு வந்தால் நானும் எங்கள் அம்மா வந்து உட்காந்து எல்லாம் எடுத்து ப்ராப்பராக உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம்.